போறீங்க? பொட்டுக்கல சட்னி. என்னென்ன பண்ண போறீங்க? தேங்காய் போட்டு வச்சாச்சு. மூணு மிளகாய் போடுறீங்களே, காரமா இருக்காதா? இது நல்ல பயங்கரமா காரமா காரமான மிளகா. இது நீங்க வச்ச சட்னி தான், இது காரம் இல்லையா? அதான் நானே அது நீளமான மிளகா. நானே பொட்டுக்கல கம்மியா போடுங்க. போமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும் நிறைய பண்ண நல்லா இருக்காது. இல்ல இதுல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணா சூப்பரா இருக்கும். என்ன பண்ண போறீங்க? அத ரெண்டு வெங்காயம் போதுமா? அப்படியே போட போறீங்களா? இந்தா வச்சிருக்கீங்களா? சரி சரி. கண்கலாம கண்கலங்காம பாத்துக்காரன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக என்ன வேணும் நேவரிக்கும் இல்லையா? அப்புறம் கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாதுல்ல? என் கண்ணுல இருந்து தண்ணி வந்தா உங்களால தாங்க முடியாதுல்ல? ஒரு ரெண்டு வெங்காயம் உரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா சொல்லுங்க. நீ எவ்வளவு உரிப்பா? நான் ஒரே செகண்ட்ல முடிச்சிருவேன். போதும் போதும். வாஷ் பண்றீங்களா? உப்பு பூண்டு போட போறீங்களா? இதுல இஞ்சியுமா நீங்க ஆட் பண்ணுவீங்க? இஞ்சி ஆட் பண்ணா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பூண்டு ரொம்ப பெருசா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? உப்பா? இம்புட்டா? இம்புட்டா? ஓகே, உப்பு அவ்வளவுதானா? தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம அரைக்கணும். ஏன் தூக்கி போடுறீங்க? ஓகே. கரண்ட் இல்ல, சுவிட்ச் போடல. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கீழே இறக்கி விடணும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாமா? போதும் நினைக்கிறேன், இல்லாட்டி வந்து செவுத்துலாம் அடிச்சிடும். ஓகே, ஜாரை ஓப்பன் பண்ணுங்க. எப்படி அரைச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஏன் இப்படி எடுக்கும் போதே வா வா கார்த்தி அரைச்சாலே ஏன் பாத்திரத்தை உருட்டுறீங்க? கோவமா? ஹலோ, இதை மிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் தண்ணியில. என்ன மேஜிக்லாம் பண்றீங்க? நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டீங்க. நீங்க கலைத்துறைக்கு தான் போகணும். ஒரு சட்னி வைக்க இம்பிட்டு நேரமா? என்ன பண்ண போறீங்க? சட்னி தாளிக்க போறேன். என்ன என்ன செக்குல ஆட்டுனா சுத்தமான நல்ல எண்ணெய். பரவாயில்ல. எவ்வளோ? ஒரு லிட்டர் 320 ரூபா. 320 ரூபா போயிடுச்சா? அதான் 320. கடுகு போடுங்க, போடுங்க கடுகு. போதும் போதும் போதும். ஒரே ஒரு நாள் சட்னி வைக்கிறதுக்கு இவ்வளோ அலப்பறையா? கையில எல்லாம் தொடக்கூடாது. அதெல்லாம் பண்ணி வைக்க வேண்டியதானே. இப்ப கறி போடுங்க, இறக்கி விடுங்க. ஏய், இப்பயே போட கூடாது. கடுகு வெடிச்ச உடனே தான் கறி போடணும். நல்லா வெடிக்கணும். எவ்வளவு கடுகு இருந்தது! ஒரு சட்னி கூட தாளிக்க தெரியல. சரி, பா பண்ணிருங்க அடுப்ப. அடுத்து சட்னியில ஊத்துங்க, மிக்ஸ் பண்ணுங்க. அது என்ன இருக்கு பாருங்க, கறி லீஃப். அதுல ஊத்த கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, சுவையான. இது பேர் என்ன? வெள்ளை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க.